வெல்கம் டு பிருந்தாவன மீடியா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃபோக்ஸோ சட்டம். நான் ஏன் இன்றைக்கி இந்த டாபிக் சூஸ் பண்ணி பேசுகிறேன்னா, ரீசெண்டாக ஒரு மீம்ஸ் வெளியாயிருந்தது. அந்த மீம்ஸில் அமெரிக்க தூதரகம் வந்து அமெரிக்க நாட்டு பெண்களுக்கு யாரும் இந்தியாவுக்கு தனியாக வர வேண்டாம், ஏன்னா இந்தியாவில் இப்போ சுற்றுலாத்தலங்கள்லேயோ இல்லை பொதுவெளிகள்லேயோ அளவுக்கு அதிகமாக பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, அமெரிக்க பெண்கள் தனியாக சுற்றுலா வருவதற்கு இந்தியா சரியான இடம் அல்ல அப்படின்னு சொல்லி நியூஸ் வெளியாயிருந்தது. இதை கேட்ட உடனேமே ரொம்ப வேதனையாக இருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, இதை கேட்ட ஒவ்வொரு இந்திய பிரஜைக்குமே இது வேதனையாக தான் இருக்கும். அமெரிக்காவை சொல்லியும் குத்தமில்லை, ஏன்னா அவங்க நாட்டு பெண்கள் பாதுகாப்பில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இவங்க வெளியிட்டிருக்காங்க. அப்போது நம்ம நாடு நம்ம நாட்டு பெண்கள் மேலே கவனமாக இல்லையா, இல்லை நம்ம நாட்டு பெண்களுக்காக பாதுகாப்புக்கு எந்த ஏற்பாட்டையும் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம நாடும் நம்ம நாட்டு பெண்களோட பாதுகாப்புக்காண்டி எல்லா வகையான ஏற்பாடுகளையும் செய்திருக்காங்க, ஆனால் அது நமக்கு தான் தெரியலை. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கு நம்ம நாடு என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்க, எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் ஃபோக்ஸோ சட்டம். இந்த ஃபோக்ஸோ சட்டத்தை 2012 நவம்பர் 14 கொண்டு வராங்க. 18 வயதுக்கு உட்பட்ட பெண்கள், ஆண்கள், டிரான்ஸ்ஜெண்டர் இந்த எல்லாரையுமே குழந்தைகள்ன்ற கேட்டகரிக்குள்ள கொண்டு வராங்க. இந்த ஃபோக்ஸோ சட்டத்தில் செக்ஷன் 3, 4 என்ன சொல்லுதுன்னா, குழந்தைகளை பாலியல் வன்புணர்ச்சியில் ஈடுபடுத்துவது குற்றம். அப்படி ஈடுபடுத்துபவர்களுக்கு 7 வருட சிறை தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை, இதனுடன் அபராதமும் விதிக்கப்படும். செக்ஷன் 5, செக்ஷன் 6 என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, குழந்தைகளை பாலியல் குற்றங்களில் ஈடுபடுத்துகிறவங்க அவங்களுடைய பெற்றோர்களாகவோ அல்லது கார்டியனாகவோ போலீஸ், வார்டன் அல்லது பள்ளி நிர்வாகம் இந்த மாதிரி பாதுகாக்கப்பட வேண்டிய பொறுப்புகளில் இருப்பவர்களே அவர்களை அந்த குற்றங்களில் ஈடுபடுத்தினால் அவர்களுக்கு 10 வருட சிறை தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படும். இவை இரண்டும் அபராதத்துடனும் விதிக்கப்படலாம். செக்ஷன் 7 என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்களுக்கு எதிராக பாலியல் சீண்டல்கள் நடைபெற்றிருந்தாலே போதும், அதாவது அவர்களுடைய பிற பொறுப்புகளை நாம் தொடுவது அல்லது நம் பிற பொறுப்பை அவர்களை தொட வைப்பது இந்த மாதிரியான குற்றங்கள் செய்திருந்தாலே அவர்களுக்கு 3 வருடம் முதல் 8 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்படும். இவற்றுடன் அபராதமும் சேர்ந்து விதிக்கப்படலாம். செக்ஷன் 9, 10 என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதிரி பாலியல் சீண்டல்களை செய்கிறவங்க அவங்களுடைய பெற்றோர் அல்லது உறவினர்கள், பள்ளி நிர்வாகம், போலீஸ், வார்டன் இந்த மாதிரி பாதுகாக்கப்பட வேண்டிய பொறுப்புகளில் இருப்பவர்களே இந்த சீண்டல்களை செய்தால் அவர்களுக்கு குறைந்தது 5 வருடம் முதல் 7 வருடம் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். செக்ஷன் 11, செக்ஷன் 12 என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, குழந்தைகளுக்கு எதிராக அந்த பாலியல் சம்மந்தப்பட்ட செய்கைகளை செய்கிறது, அந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுகிறது, ஃபோனில் அந்த மாதிரியான வார்த்தைகளை பேசினாலும், மெயில் அனுப்புறது இல்லை அந்த ஆபாச வார்த்தைகளை சொல்லி திட்டுறது, அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி அழைப்பது, இது எல்லாமே குற்றம். இதுக்கு 3 வருடம் சிறை தண்டனை வழங்கப்படும் சொல்லி சொல்கிறாங்க. செக்ஷன் 13, செக்ஷன் 14 என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஆபாச படத்தை நம்ம ஃபோனில் வச்சுருக்கிறதும் அல்லது நம்ம கம்ப்யூட்டர் அல்லது சிடி இந்த மாதிரி நம்ம வச்சிருக்கிறதும் குற்றம், அதை மித்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறதும் குற்றம், நம்ம ஷேர் பண்ணவங்க அதை மித்தவங்களுக்கு ஷேர் பண்ணாலும் குற்றம். இதுக்கு 5 வருஷம் முதல் 7 வருஷம் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும், அபராதமும் சேர்ந்து விதிக்கப்படலாம். செக்ஷன் 18 என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் முயற்சிகளில் ஈடுபட்டாலே அது குற்றம், அதுக்கு 1 வருட சிறை தண்டனையும் விதிக்கப்படும். செக்ஷன் 21 என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போது ஒரு குழந்தைக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, அது நமக்கு தெரியும், அதை நம்ம மறைச்சாலுமே அது குற்றம், அதுக்கு 6 மாதம் சிறை தண்டனை வழங்கப்படும். இந்த ஃபோக்ஸோ சட்டம் குழந்தைகளை 3 பிரிவினராக பிரிக்கிறது. 12 வயதிற்கு உட்பட்டவர்கள் 1 பிரிவாகவும், 13-16 வயதிற்கு உட்பட்டவர்கள் 1 பிரிவாகவும்,
பதினேழு பதினெட்டு வயதைச் சேர்ந்தவர்கள் ஒரு பிரிவினராகவும் பிரித்து இவர்களிடம் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு அதற்கு ஏற்றாற்போல தண்டனையும் வழங்கப்படுகிறது. 12 வயது வரை உள்ள குழந்தைகளிடம் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கு 20 வருடம் சிறை தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை, இவை இரண்டும் அபராதத்துடன் விதிக்கப்படலாம். 13 முதல் 16 வயது உள்ள குழந்தைகளிடம் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டால் அவர்களுக்கு 10 வருடம் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். 17 18 வயதுடைய குழந்தைகளிடம் பாலியல் வன்கொடுமை செய்தவர்களுக்கு 7 ஆண்டு முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படும். இவற்றுடன் சேர்ந்து அபராதமும் விதிக்கப்படலாம். இத்தனை சட்டங்களை ஏற்றியும் தண்டனை கொடுத்தாலுமே இந்தியாவில் மட்டும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் வந்து குறையவே இல்லை, நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது. ஸோ 2019 ஆண்டு இந்த சட்டத்தை சீர்திருத்தம் பண்ணி தண்டனைகளை கொஞ்சம் அதிகரிக்கிறாங்க. 2019 ஆண்டு சீர்திருத்தம் செய்யப்பட்ட பிறகு 12 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளிடம் பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபட்டவர்களுக்கு தூக்கு தண்டனையும், 13 முதல் 16 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளிடம் பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபட்டவர்களுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை வழங்கப்படும். 17 18 வயது நிரம்பிய குழந்தைகளிடம் பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபட்டவர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனை வழங்கப்படும் அல்லது ஆயுள் தண்டனையும் வழங்கப்படும். 12 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளிடம் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தவர்களுக்கு கண்டிப்பாக மரண தண்டனை மட்டுமே வழங்கப்படும். 13 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளிடம் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தவர்களுக்கு ஆயுள் தண்டனை மட்டுமே வழங்கப்படும். இவ்வளவு கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் ஏன் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மட்டும் குறையவே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா 2015 ஆண்டு லைவ் மின்ட்ன்ற இணையதளத்தின் கணக்கெடுப்பின்படி 99.1% குற்றங்கள் பதிவு செய்யப்படவே இல்லை. இப்படி ஒரு குற்றமே பதிவு செய்யப்படாமல் இருந்தால் குற்றம் செய்யப்பட்டவர்களுக்கு எப்படி தண்டனை கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்படி பாலியல் பலாத்காரங்களால் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர்கள் இந்த விஷயங்களை வந்து வெளியில் தெரிவிக்காமல் இருக்கிறது நம் குழந்தையோட எதிர்காலம் பாதிக்கப்படும், அல்லது நம் உற்றார் உறவினர்கள் அல்லது நம் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரனர்கள் வந்து நம்ம நிராகரிச்சிருவாங்க அல்லது நம்ம குழந்தைங்களை நிராகரிச்சிருவாங்கன்ற ஒரு பயம்தான் அவங்கள இப்போ வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ண விடாமல் அந்த தடுக்குது. பாலியல் வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்ட விஷயம் எல்லாத்துக்கும் வெளியில் தெரிஞ்சிரும்ன்ற பெரிய கவலை இருந்தாலும் அதையும் மீறி நம்மளால் கோர்ட்டு கேஸ் ஏறி இறங்க முடியாது, போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்து நம்மளை விசாரிப்பாங்க, அது அவமானமாக இருக்கும், இந்த மாதிரிலாம் பல கருத்துக்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்களை கம்ப்ளைண்ட் பண்ண விடாமல் அது வந்து தடுக்குது. பாதிக்கப்பட்டவர்கள் பயப்படுற அளவுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல எந்த ஒரு சிரமமுமே இல்லை. ஃபோக்ஸோ சட்டம் அந்த அளவுக்கு எளிமையான நடைமுறையை தான் மக்களுக்காக கொடுத்துருக்கு. நம்ம கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்ய போலீஸ் ஸ்டேஷன் நேரடியாக போகணுன்ற அவசியம் இல்லை. என்சிபிசிஆர்ன்ற இணையதள பக்கத்தில் போய் நம்மளுடைய கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்யலாம். அப்படி பதிவு செய்ய தெரியாதவங்க 1098 நம்பருக்கு கால் செஞ்சு நம்மளுடைய புகார்களை அங்கே தெரிவிக்கலாம். இல்லை டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் செய்யணும்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட்டை போலீஸ் ஸ்டேஷன்லேயே நீங்கள் போய் பண்ணலாம். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்யணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் நினைக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்யலாம். எல்லையை காரணங்காட்டி எந்த ஒரு காவல் அதிகாரியும் வழக்கை பதிவு செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்படி மீறி சொன்னால் அந்த காவல் அதிகாரி மேலேயே நம்ம கம்ப்ளைண்ட் செய்கிற அளவுக்கு இந்த சட்டத்தில் வழிவகை இருக்குது. அதே போல் எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வழக்கை விசாரிப்பேன்னு சொல்லி எந்த ஒரு காவல் அதிகாரியும் சொல்ல முடியாது. எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடியே இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் போலீஸ்க்கு உண்டு. இப்படி ஒரு புகார் போலீஸ்க்கு தெரிஞ்ச உடனேயுமே சைல்டு வெல்ஃபேருக்கு இதை பற்றின தகவலை அவங்க அனுப்பியாகணும். அதுவும் 24 மணி நேரத்துக்கு உள்ளாகவே சைல்டு வெல்ஃபேர்கிட்ட இந்த தகவலை தெரிவிச்சிருக்கணும். அதுபோல் கம்ப்ளைண்ட்டை பாதிக்கப்பட்டவர்கள் தான் கொடுக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. அந்த பாதிக்கப்பட்ட சம்பவத்தை நேரடியாக பார்த்தவங்களோ அல்லது உறவினர்களோ அல்லது கார்டியனோ யார் வேணாலும் கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்யலாம். இப்படி எளிமையான முறையில் நம்மளோட கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்யலாம். இப்போ விசாரணை எப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பாதிக்கப்பட்ட குழந்தையை விசாரிக்கும் போலீஸார் அந்த குழந்தையோட வீட்டுக்கோ அல்லது அந்த குழந்தை விரும்புகிற இடத்துலையோ போய் தான் விசாரிக்கணும். அந்த குழந்தைய
போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க கூடாது. அப்படி விசாரிக்கும் போலீசார் எஸ்ஐ ஆகவோ அல்லது எஸ்ஐ பதவிக்கு மேல் பதவி வகிப்பவரா தான் இருக்கணும். மேலும் பாதிக்கப்பட்டது ஒரு பெண் குழந்தையா இருந்தா ஒரு பெண் போலீஸ் தான் போய் விசாரிக்கணும். பாதிக்கப்பட்டது ஆண் குழந்தையா இருந்தா ஆண் போலீஸ் விசாரிக்கலாம். இப்படி விசாரணைக்கு செல்லும் போலீசார் யூனிஃபார்ம்ல போக கூடாது, சாதாரண ட்ரெஸ்ல தான் போய் விசாரிக்கணும். பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு மருத்துவ உதவி தேவைப்படும் பொழுது அந்த போலீசார் அந்த குழந்தைய மருத்துவமனையில சேர்த்து குழந்தைக்கு மருத்துவ உதவி கிடைக்குமாறு செய்யணும். பாதிக்கப்பட்ட குழந்தை கர்ப்பமாக இருந்தாலோ அல்லது ஹெச்ஐவி தொற்று இருந்தாலோ அந்த குழந்தையின் பெற்றோரிடம் டாக்டர் 24 மணி நேரத்துக்குள்ளாக இந்த செய்தியை தெரிவித்தாக வேண்டும். பாதிக்கப்பட்ட சிறுமியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு மருத்துவர் தேவைப்பட்டால் அக்குழந்தைக்கு கருக்கலைப்பு செய்யலாம். இந்த வழக்க சாதாரண நீதிமன்றங்கள்ல விசாரிக்க மாட்டாங்க, இதுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்றத்துல தான் விசாரிப்பாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தையிடம் ரகசியமாக தான் மேஜிஸ்ட்ரேட் விசாரிப்பாரு, விரும்புனா குழந்தையின் பெற்றோர் உடன் இருக்கலாம். இந்த விசாரணை பகிரங்கமாகவோ இல்லைன்னா பயம் தரும் வகையிலோ இருக்காது. குற்றவாளியின் முன்னாடி இந்த குழந்தைய விசாரிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம கேட்ட கேள்வியே இல்ல குழந்தைக்கு பிடிக்காத கேள்வியே திரும்ப திரும்ப கேட்டு குழந்தைய துன்புறுத்தவும் மாட்டாங்க. இந்த வழக்குல மருத்துவ பரிசோதனையும் குழந்தையோட வாக்குமூலம் மட்டுமே போதும், இதை வச்சே தீர்ப்ப வழங்கிடலாம். மற்ற வழக்குகள்ல யாரு குற்றம் சொல்றாங்களோ அந்த நபரே எதிராளி இந்த குற்றத்தை செஞ்சாருன்னு சொல்லி நிரூபிக்கணும். ஆனா இந்த வழக்குல யார் மேல குற்றம் சுமத்தப்பட்டிருக்கோ அவர் தான் தான் இந்த குற்றத்தை செய்யலன்னு சொல்லி நிரூபிக்கணும். 16 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளோட வழக்குல ஜாமீனே கிடையாது. 17-18 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் வழக்குல மட்டும்தான் ஜாமீன் வழங்கப்படும். இந்த வழக்கினை நீண்ட நாட்களாக இழுக்காமல் 2 மாதத்திற்குள் இந்த வழக்கினை விசாரிச்சு நீதிபதி முடிக்க வேண்டும். இது மட்டும் இல்லாம குற்றவாளி கட்டிய அபராத தொகையை இந்த குழந்தையோட நலனுக்காகவும் மருத்துவ செலவுக்காகவும் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாம அப்பீல் போற வழக்குகளையும் 6 மாசத்துக்குள்ளேயே விசாரிச்சு முடிக்கணும். இந்த ஃபோக்சோ வழக்குல ஒருவர் மீது தவறான புகாரை வேண்டுமென்றே அளித்தால் அவர்களுக்கு 6 மாத சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும். தவறான புகாரினால் பாதிக்கப்பட்டவர் ஒரு குழந்தையாக இருந்தால், அதாவது ஒரு குழந்தையை மற்றொரு குழந்தை பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஈடுபடுத்துவதாக தவறான புகாரை கூறினால் அவர்களுக்கு 1 வருட சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும். இந்த பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட குழந்தையின் அடையாளத்தை வெளிப்படுத்துவதோ, அதாவது அவர்கள் இருக்கும் இடத்தை பற்றியோ பெயரை பற்றியோ ஊர் முகவரி இந்த மாதிரியான அடையாளங்களை வெளிப்படுத்தினால் வெளிப்படுத்தியவர்களுக்கு 6 மாத சிறை தண்டனையும் அபராதமும் வழங்கப்படும். கொடுக்கப்பட்ட பாலியல் வழக்குகளில் 60% குற்றங்கள் குழந்தைகளின் நெருக்கமானவர்களாலோ அல்லது சுற்றியிருப்பவர்களாலோ நடக்கிறது. இந்த ஃபோக்ஸோ சட்டத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை விசாரணையாக இருக்கட்டும் ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப ரகசியமாகவும் தான் இதெல்லாம் நடக்குது. ஆனால் நம்ம பண்ணுற ஒரு தப்பு என்னன்னா நம்ம தான் முன்வந்து போய் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க மாட்டோம். இதில் தப்பு பண்ணவங்க தான் நல்லா ஃப்ரீயாக வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க. இதனால் பாதிக்கப்பட்டவங்க யாருக்கிட்டையும் சொல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி குற்ற உணர்ச்சியிலையும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எதுவாக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். தண்டனை பெறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் தான் இந்த மாதிரி தப்பு செய்கிறவங்களும் தப்பு செய்யாமல் திருந்துவாங்க, பயமும் அவங்களுக்கு இருக்கும். நம்ம குழந்தை பாதிக்கப்பட்டால் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் எந்த குழந்தை பாதிக்கப்பட்டாலும் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதன் மூலமாக இனி வர்ற குழந்தைகளாகவது நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம்.